சென்னையில் நடைபெற்று வரும் 45வது புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடையும் நிலையில் ஏராளமான பக்தர் புத்தகம் வாங்க குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை புத்தக கண்காட்சியில் இருக்கும் நமது செய்தியாளர் ராஜலட்சுமியிடம் கேட்கலாம். ராஜலட்சுமி, புத்தக கண்காட்சியின் நிறைவு நாளான இன்று மக்கள் வருகை எந்த அளவில் உள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற நாலடியாரின் வார்த்தைகள் படி இன்று சென்னையில் அமைந்துள்ள YMCA மைதானத்தில் 45வது புத்தக கண்காட்சியினுடைய இறுதி நாளை எட்டியுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியானது பிப்ரவரி 16 ஆரம்பித்து இன்றுடன் 19 நாட்கள் நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் இந்த புத்தக கண்காட்சியில் 800 மேற்பட்ட அரங்குகளுடனும் 500 மேற்பட்ட பதிப்பகங்களுடனும் 100,000 மேற்பட்ட புத்தகங்களையும் சரி தென்னிந்திய விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் புத்தகங்களை விற்பனை செய்தனர். மேலும் இந்த புத்தக கண்காட்சியானது வருடாவிரம் பொங்கல் தினத்தன்றே நடத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் ஒமேக்ரான் தொற்றினுடைய காரணமாக இந்த புத்தக கண்காட்சியானது சற்று தாமதமாக பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. மேலும் ஒமேக்ரான் பரவலை முன்னிட்டு ஆன்லைன் மூலமாக நுழைவுச்சீட்டு விற்பனையானது நடைபெற்றது. நுழைவுச்சீட்டு விற்பனையானது 50,000 மேற்பட்ட விற்பனைகள் நடைபெற்றது என்ற ஒரு தகவலும் சரி பப்பாசி தெரிவித்தது. அது மட்டுமில்லாமல் இந்த புத்தக கண்காட்சிகளுக்கு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பலதரப்பட்ட மக்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்தனர். மேலும் பல பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக இந்த புத்தக கண்காட்சியை பல பள்ளிகளிலிருந்தும் அவர்களை கூப்பிட்டு வந்து அவர்களுக்கான இந்த இருக்கக்கூடிய பலதரப்பட்ட புத்தகங்களும் சரி இங்கு பலதரப்பட்ட குழந்தைகளுக்கான வைத்திருக்கக்கூடிய பல அரங்குகளிலும் பள்ளி மாணவர்கள் சுற்றி பார்த்தனர். அது மட்டுமில்லாமல் இந்த புத்தக கண்காட்சியில் 15 மேற்பட்ட புத்தக விற்பனையானது விற்றுள்ளது என்ற ஒரு தகவலும் சரி பப்பாசினுடைய செயலாளர் முருகன் அவர்களும் தெரிவித்தார். தற்பொழுது நம்முடன் இந்த புத்தக கண்காட்சியில் கடைசி நாளன்று கண்டிப்பாக புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று வந்துள்ள வாசகரிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். அண்ணா, கடைசி நாள் இன்னைக்கு புத்தகம் வாங்க வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான புத்தகத்தை வாங்கலான்னு வந்திருக்கீங்கண்ணா? நான் பார்த்தீங்கன்னா இப்போது உலக சினிமா அந்த மாதிரி புத்தகம், அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சாதி ஒழிப்பு இந்த நோக்கத்தில் போயிட்டுருக்கிற ஆள். நான் சாதி ஒழிப்பு புத்தகம்லாம் வாங்கியிருக்கேன். நான் அம்பேத்கர்து பெரியார்து அதெல்லாம் வாங்கியிருக்கேன். உலக சினிமா கதைகம் ஜெயகாந்தன் புத்தகம் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். குழந்தைங்களுக்கும் சில புக்ஸும் வாங்கியிருக்கேன் நான். நீங்கள் வந்து எந்த புத்தகங்கள் வந்து மற்றவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியில்? நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நான் படித்து வளர்ந்தது சாதி ஒழிப்பு, அதுதான் மெயினாக முன்னெடுக்கணும். அதை தான் நான் மெயினாக எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். சாதி ஒழிப்பு புத்தகங்கள்லாம் படிங்க. எல்லோரும் ஒன்றா வாழணும், ஜாதி மதம் இதெல்லாம் ஒழிஞ்சிட்டு எல்லாம் ஒன்றா வாழணும். அதுதான், அதனால சாதி ஒழிப்பு புத்தகத்தை தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். புத்தக கண்காட்சியை பார்க்குறீங்க, ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டாலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? புத்தக கண்காட்சி பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப நல்லா சூப்பராக எடுத்து பண்ணியிருக்காங்க. மெயினாக பாபாசி வந்து பெண்களுக்கு தனியாக கழிவறை, ஆண்களுக்கு கழிவறை, அப்புறம் இலவசமாக குடி தண்ணீர் கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா காற்றோட்டமாக இருக்குது. எல்லோரும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கொரோனா டைமில் மாஸ்க்லாம் போட்டுட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சந்தோஷமாக தான் இருக்குது. நன்றி அண்ணா. இந்த கடைசி நாளால் புத்தக கண்காட்சியை வந்து புத்தகங்களை வாங்குவது மிகவும் தங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தையும் வாசகர் தெரிவித்தார். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ஷியாமுடன் செய்தியாளர் ராஜலட்சுமி, சென்னை.